மாஸ்கோவில் நடைபெற்ற 2015 ஆண்டிற்கான அழகி போட்டியில் 21 வயதான சோஃபியா என்ற மாணவி ரஷ்ய அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் உள்ளன. மின்னொளியில் ஜொலிக்கும் பார்பிகா மாநாட்டு அரங்கம், பல வண்ண ஆடைகளில் நடைபயிலும் அழகிகள். இக்காட்சிகள் அனைத்தும் அரங்கேறியது ரஷ்யாவிற்கான அழகியை தேர்ந்தெடுக்கும் போட்டியில். இதில் இறுதி சுற்றில் தேர்வான 50 அழகிகளுக்கு நடையழகு, நீச்சல் உடை அழகு, பொது அறிவு உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இத்தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற்ற யூரல் மாகாண பல்கலைக்கழக மாணவி சோஃபியா நிகுட்செக் அழகியாக தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு முன்னாள் அழகி யூலியா அலிபோவா கிரீடம் சூட்டினார். உலகிலேயே நான் தான் மிகவும் மகிழ்ச்சியானவன் என்று எண்ணுகிறேன். அழகி போட்டியில் சேர்ந்த முதல் நாளிலிருந்து நான் வெற்றி பெற்று விடுவேன் என்ற நம்பிக்கை இருந்தது. அது இப்பொழுது நிஜமாகி உள்ளது. ரஷ்ய அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சோஃபியாவிற்கு பரிசுகளும் பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் உள்ளன. 2015 ரஷ்ய அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சோஃபியா நிகுட்செக் இனி மிஸ் வேர்ல்ட், மிஸ் யூனிவர்ஸ் ஆகிய போட்டிகளில் ரஷ்யா சார்பில் கலந்து கொள்வார். ரஷ்யாவில் கடந்த 1927 முதல் அழகி போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் பங்கேற்பவர்கள் 16 வயது முதல் 25 வயதிலான பெண்களாக இருக்க வேண்டும். அதே சமயம் அவர்கள் ரஷ்யாவை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது விதிமுறையாகும். ஜே ரஃபியா, நியூஸ் 7 தமிழ், உலக செய்தி பிரிவு.